தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது திட்டங்கள், யோஜனாஸ். இந்த திட்டங்கள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க மீன்ஸ் நீங்க எழுதி ஆனோம். ஸோ சோசியல் இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்த சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ், அதில் கண்டிப்பாக நீங்கள் திட்டங்களை கொடுத்து தான் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சோசியல் இஷ்யூஸ் கேள்விகள் எல்லாத்துலேயும் திட்டங்கள், சட்டங்கள், சட்ட திருத்தங்கள், கமிட்டிகள், கமிஷன்கள், புரியுதா, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் நீங்கள் ஆய்வறிக்கைகள், ரிப்போர்ட்ஸு, டெஃபினிஷன், இதெல்லாம் வச்சு நீங்கள் சப்போர்ட் கொடுக்க முடியும் கேள்விகளுக்கு. ஸோ அதனால் வந்து திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் முக்கியமான திட்டங்கள்ங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க வைங்களே, வறுமை ஒழிக்கிறதுக்கான திட்டங்கள் நிறையா இருக்குது, வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் நிறையா இருக்குது, பெண்கள் முன்னேற்றக்கூடிய திட்டங்கள் நிறையா இருக்குது, குழந்தைகள் பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு செக்டராக பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வறுமை ஒழிப்பது, அதாவது பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸில் என்னென்ன இந்தியாவில் வறுமை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள் மற்றும் அதன் இருக்கக்கூடிய சரத்துகள் மற்றும் அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க. வறுமை ஒழிக்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதன்மையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா மன்ரேகா. மன்ரேகா, ஸோ மன்ரேகா அப்படிங்கிறது மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. 2006 இந்த சட்டம் வந்து 2005 போட்டிருப்பாங்க, 2006 நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ சட்டம் போட்டது 2005, நிறைவேற்றப்பட்டது 2006. இந்த மன்ரேகாங்கிறதுக்கு எந்த அமைச்சகம் வந்து பொறுப்புன்னு சொல்லிட்டு நீ எழுதணும் கண்டிப்பாக. ஊரக வளர்ச்சி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மத்திய அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இவங்க தான் இன்சார்ஜ். எந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்குன்னா மகாத்மா காந்தியின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஸோ 100 நாள், 100 டேஸ் ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க, 100 டேஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இதான் வந்து திட்டத்தோட மையக்கரு. 150 ரூபாயிலிருந்து 750 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க, தினக்கூலி மாதிரி, ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடலாம், அதிகபட்சம் நிறைய பேர், எவ்வளோ பேர் வேணால் எம்ப்ளாய்மெண்ட் ஆகலாம், வேலைவாய்ப்பு. அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஒரு குடும்பத்தில் மன்ரேகாவில் வேலைவாய்ப்பு பெறலாம். இந்த 100 நாள் வேலைப்பு திட்டத்தில் அதிகபட்சம் எவ்வளோ பேர் வேணாமல் பெறலாம். யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்திருப்பாங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கிறப்ப கொண்டு வந்திருப்பாங்க. எந்த திட்டத்தை? மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை, ஓகேவா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு. ஸோ இந்த திட்டம் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நேரடி கணக்கு பரிமாற்றம் மூலியமாக எல்லாத்துக்கும் சம்பளம் போய் உழுகுது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஆக்சுவலாக இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் நேரடி பரிமாற்றம், அக்கௌண்ட்டில் வந்து பணம் உழுகும். 2013 இதை இன்ட்ரடியூ, இதை அறிமுகப்படுத்துகிறார் மன்மோகன் சிங், அன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங். 2013 டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடி கணக்கு பரிமாற்றத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். எதை பொறுத்த வரைக்கும் மன்ரேகா, அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தகவல்கள், நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ பஞ்சாயத்து, மாநில அரசு, மத்திய மாநில அரசு ரெண்டு பேரும் பகிர்ந்து தான் இந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட்டு ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு ஒருங்கிணைப்போட தான் நிதியை வழங்குறாங்க, ஃபண்டு யாருக்கு, ஏழை மக்களுக்கு, புரியுதா இல்லையா. ஸோ இது வந்து உண்மையாலே வறுமை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய, மிக ஒரு பிரம்மாண்ட திட்டம்னா இதுதான். நீங்கள் எழுதணும் வறுமை ஒழிக்கிறதுல ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட வேண்டியது என்னன்னா மகாத்மா காந்தி 100 நாள் வேலைப்பு திட்டம் தான் நீங்கள் எழுதணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போகணும், ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம், ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா. அடுத்து வறுமை ஒழிக்கக்கூடிய வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இருக்கு. வறுமை ஒழிக்கக்கூடியதுக்கு வேற என்ன திட்டங்கள்னா, சும்மா ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு மக்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அடிப்படையாக அப்படின்னு என்னென்னலாம் வேணும்னு யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், உண்ண உணவு வேணுமா, குறைந்த விலையில் அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா, பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டம், ஓகே, அதாவது ரேஷன் கடைகள். ஸோ இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு பொது விநியோக திட்டம். இந்த பொது விநியோக திட்டத்தில் இப்போ வந்து பயோமெட்ரிக்கு டிஜிட்டல் முறையில் தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பொது விநியோக திட்டத்தை. ரேஷன் கடைகளில் வரக்கூடிய அந்த உணவு தானியங்கள்லாம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்சு தமிழக அரசு வந்து முன் நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்கு, அதாவது யார் எங்கேயும் பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் முறையை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, பார்கோடிங் முறை அறிமுகப்படுத்திருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் தமிழ்நாட்டில் நிறையவே அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது விநியோக திட்டம் ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மேலோங்கிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்நாடு தான் நீங்கள் எழுதணும் இந்த பாயிண்ட்ஸில், எழுதிடலாம், ஓகேவா. முதலாம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 1943 பெங்காலில் அறிமுகப்படுத்திருப்பாங்க, இந்தியாவிலே முதல் முறையாக பெங்காலில் தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து 2nd உலக போர் வந்துட்டு இருக்கோம்,
அந்த டைம்ல பெங்கால்ல இருக்கக்கூடிய பாதி உணவை வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் பிரிட்டன் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லி எல்லா போர் வீரர்களுக்கு எடுத்து போயிடுவாங்க. இரண்டாம் உலக போர்லுக்கு ஈடுபடக்கூடிய போர் வீரர்களுக்கு, பிரிட்டிஷ் போர் வீரர்களுக்கு. அதனால பெங்கால்ல உணவு பஞ்சம் உருவாயிடும். அந்த டைம்ல உருவாக்கப்பட்டதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம். இப்ப சக்சஸ்ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம், வறுமையை போக்குறது தான். ஞாபகம் வச்சுங்க. மூணாவது, வறுமையில குறிப்பா குழந்தைகள் ஊட்டச்சத்து பெறணுங்கிறது ரொம்ப முக்கியம். வறுமையில அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குற திட்டத்துல மிக முக்கியமான ரெண்டு திட்டம், முக்கியமான திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம். நான் இந்தியா லெவல்ல பேசுறேன், ஓகேவா? மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ஸ்கீம். மிட் டே மீல் ஸ்கீம் இந்த வந்து இந்தியா வந்து தேசிய ஊட்டச்சத்து திட்டம்ங்கிற பெயர்ல, நம்ம பேரு மதிய உணவு திட்டம் சொல்லுவோம், மிட் டே மீல் ஸ்கீம். இதை வந்து நேஷனல் நியூட்ரிஷனஸ் ப்ரோக்ராம், நேஷனல் நியூட்ரிஷனஸ் ப்ரோக்ராம் தேசிய ஊட்டச்சத்து திட்டம்ங்கிற பெயர்ல 1995 இந்திய அரசு அறிமுகப்படுத்துச்சு. ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த வருஷம் அப்படின்னா 1995, தேசிய ஊட்டச்சத்து திட்டம் சொல்லிட்டு. குழந்தைகளுக்கு வேற என்ன ஊட்டச்சத்து திட்டம் இருக்குன்னா பொஷான் அபியான், பொஷான் அபியான் தமிழ்ல இதே தான். பொஷான் அபியான் ஸ்கீம்ங்கிறது குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டம், ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் வந்து பொஷான் அபியான், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது மதிய உணவு திட்டமோ பொஷான் அபியானோ, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஓகேவா? அப்போ சாப்பாடு வேணும். ஸோ சாப்பாடுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. வேற ஏதாவது வறுமையை ஒழிக்கக்கூடிய விஷயத்தில் சாப்பாடுக்கு தவிர வேற ஏதாவது வேணுமா ஏழைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் ஓகேவா எல்லாமே முக்கியமாக ஒரு விஷயம் வேணும்ல, அது என்னது? எல்பிஜி கேஸ் வேணுமா? ஸோ எல்பிஜி கேஸுக்கு உஜ்வாலா ஸ்கீம் இருக்குது, உஜ்வாலா ஸ்கீம் எல்பிஜி கேஸுக்கு இருக்குது. கேஸ் சிலிண்டரு ரீசெண்டாக 6 கோடி கேஸ் சிலிண்டர் வழங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு மோடி அரசு சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி ஆட்சி 6 கோடி கேஸ் சிலிண்டர் வழங்கியிருக்கோம் கடந்த 5 வருஷத்துலன்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. டார்கெட் வந்து 8 கோடி, 6 கோடி வழங்கியிருக்காங்களாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் வீட்டுக்கு பல்பு வேணுமா? பல்பு. ஸோ எல்இடி பல்பு ஸ்கீம் பேர் உஜாலா, உஜாலா திட்டம், எல்இடி பல்பு. வேற என்ன வேணும் வீட்டுக்கு? கரண்ட் வேணுமா? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், மின்சாரம் வழங்கும் திட்டம் பேர் சௌபாக்யா திட்டம், சௌபாக்யா ஸ்கீமு. வேற என்ன வேணும் வீட்டுக்கு? சௌபாக்யா ஸ்கீமே எலக்ட்ரிசிட்டி தந்துடுது, எல்இடி உஜாலா, எல்பிஜி உஜ்வாலா. ஸோ இந்த மாதிரி நிறையா சோலார் பம்புகள், விவசாயிகளுக்கு சோலார் பம்புகள் மானிய விலையில் கொடுக்குது. விவசாயிகளுக்கு சோலார் பம்புகள், ஓகேவா? சூரிய சூரிய சக்தி கொண்ட பம்புகள். ஸோ எல்பிஜி, எல்இடி, எலக்ட்ரிசிட்டி, சௌபாக்யா, சோலார் பம்புகள், ஓகேவா? வேற என்ன வேணும்? 5, 6, 7, 8, 9, ஓகேவா? வேற என்ன வறுமை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள் வீட்டுக்கு, வீடுகளுக்கு வேற என்ன வேணும்? இந்த தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இலவசமாக தந்துட்டு இருப்பாங்க. இலவச ஸ்கூட்டி, இலவச உப்பு, அம்மா உப்பு, இது மாதிரி திட்டங்கள்லாம் நீங்கள் எழுதலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம் தான், தேவைப்படுது. இல்லை வறுமை ஒழியணும்னா வேலைவாய்ப்பு கொடுத்தா தானே வறுமை ஒழியும், அதானே உண்மை? ஸோ அப்போ வேலைவாய்ப்புக்கான முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக மேம்பாடு திட்டம். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஊரக மேம்பாட்டு திட்டம். ஸோ இதை வந்து ஊரகத்தில் குறிப்பாக வில்லேஜஸில் வேலைவாய்ப்பு தருவதற்கான ஒரு திட்டமாக இயங்குது. ஐஆர்டிபின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வேலைவாய்ப்பு தருவதற்கான ஒரு திட்டமாக இயங்குது ஐஆர்டிபி. இது ரொம்ப முக்கியமான திட்டமாக நான் பார்க்குறேன், ஓகேவா? வேலைவாய்ப்பில் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. இந்த யோஜனா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்படுத்தும் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதே மாதிரி தமிழக அரசு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம், நான் முதல்வன் திட்டம். இது இந்திய அரசு லான்ச் பண்ண திட்டம், கௌசல் விகாஸ் யோஜனா, திறன் மேம்பாடு திட்டம். சின்ன சின்ன இந்த டெய்லர் ஷாப்பில் கற்றுக் கொடுக்குறது, சின்ன சின்ன இந்த மாதிரி சர்க்யூட் கற்றுக் கொடுக்குறது, கேடு, C++ இந்த மாதிரி கோடிங் கற்றுக் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன திறமையை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் கௌசல் விகாஸ் யோஜனா. இதே மாதிரி ஸ்டாலின் அரசு, அதாவது தச்சமே முதல்வராக கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணாரு, நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட்ல திறன் மேம்பாடுல மாநில அரசோட திட்டம், நான் முதல்வன் திட்டம், ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. வேற என்ன வந்து ஏழைகளுக்கு, ஏழைகளை வறுமையை ஒழிக்கணும்னா தேவைப்படும்? சுகாதாரத்தை பாதுகாக்கணும், ஹெல்த்தை பாதுகாக்கணும், ஓகேவா? ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் வந்து பிரதமர் மோடி ஆட்சியில் லான்ச் பண்ணாங்க, ஆயுஷ்மான் பாரத், ஆயுஷ்மான் பாரத். இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸு, ஓகேவா? இது ஒரு காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சுமார் 10 கோடி குடும்பம்
இதுல பயன் பெறும்னு சொல்லிட்டு பாஜக அரசு தெரிவிக்குது. திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசு தெரிவிக்குது 10 கோடி குடும்பம் வந்து இதில் பயன் பெறும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் ஹெல்த்துக்கு, சுகாதாரத்துக்கு, சுகாதாரத்துக்கு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் என்ன திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க, மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி, மக்களை தேடி மருத்துவம். ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக வந்து வறுமை ஒழிக்கும் திட்டத்தில் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு வறுமை ஒழிப்பில். ஓகேவா? பாவர்ட்டி எராடிகேஷனில் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க இந்த அது பேர்னா மக்களை தேடி மருத்துவம். ஸோ வறுமை ஏற்பட்ட ஏறத்தால் வந்து விவசாயிகள் எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிறது காரணம் வந்து கடன், அவங்க வறுமையில் இருக்காங்க. அப்போ விவசாயிகளுக்கான ஸ்கீமை நிறைவேற்றுறதும் கூட அடிப்படை திட்டத்தை நிறைவேற்றுற கூட வறுமை ஒழிக்கக்கூடிய திட்டமாக தான் நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக அந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கவங்க. ஸோ விவசாயிகளுக்கு, விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. விவசாயிகளுக்கான திட்டம் ஏகப்பட்டது இருக்குது. அதில் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி, அதாவது சொட்டு நீர் பாசனம்னு என்ன அர்த்தம், ட்ரிப் இரிகேஷன், அதை முன்னேற்றக்கூடிய திட்டம் பேர் கிருஷி சிஞ்சாயி யோஜனா. கிருஷி சிஞ்சாயி யோஜனா, இது வந்து சொட்டு நீர் பாசனம் இருக்குல்ல, இந்த ட்ரிப் இரிகேஷன் அதை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டம் கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான திட்டம் கிருஷி சிஞ்சாயி யோஜனா. பயிர் காப்பீட்டு திட்டம் ஃபசல் பீமா யோஜனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபசல் பீமா யோஜனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டம் கிராப் இரிகேஷன் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஃபசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏழைகளை வந்து ஒழிக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள். ஓகேவா? அதேமாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, சுமார் 1.5 கோடி வீடுகள் கட்டி தந்த மாதிரி பாஜக அரசு ரீசெண்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி தரும் திட்டம், சுமார் 1.5 கோடி வீடுகள் கட்டி தந்த மாதிரி ரீசெண்ட் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு. ஓகேவா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி தரும் திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், சொட்டு நீர் பாசன திட்டம், மக்களை தேடி மருத்துவம்னா மருத்துவ திட்டம். ஓகேவா? தமிழக அரசோட திட்டம். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஸோ அப்ப வீடுகள் கட்டி தரது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த ஸ்வச் பாரத் வந்து வறுமை ஒழிக்கிறது முக்கியமான காரணியாக செயல்படுது, குறிப்பாக வறுமை காரணம் சுகாதாரம். ஓகேவா? அது சுகாதாரத்தை மேம்படுத்துவது அவசியமாக இருக்குது. ஏழைகளுக்கு வந்து டாய்லெட் கட்டித்தருவது, கழிவறை கட்டித்தருவது மிகவும் அவசியமாக இருக்குது. ஸோ பில்டிங் டாய்லெட்ஸ், கழிவறை கட்டித்தருவது முக்கியமான ஒரு திட்டம் தூய்மை இந்தியாவில். ரெண்டாவது திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, திடக்கழிவு மேலாண்மை அது முக்கியமான விஷயம். வில்லேஜ் கிளீன்லினஸ், அதாவது கிராமப்புற சுத்தம், கிராமப்புற சுத்தம் மற்றும் சுகாதாரம். ஆக்சுவலாக நரேந்திர மோடி இது அறிமுகப்படுத்தினப்ப எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பார், 2014 அறிமுகப்படுத்தியிருப்பார், 2014 அறிமுகப்படுத்தினப்ப இந்த மாதிரி விஷயம் தான் சொன்னார். யார்? மோடி. ஓகேவா? டாய்லெட்டு வந்து உருவாக்குறது, திடக்கழிவு மேலாண்மை செய்வது, கிராமப்புறத்துக்கு வந்து கிளீன்லினஸ் அதாவது சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவது, சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத்னு சொல்லுவாங்க, ஸ்வச் பாரத். ஓகேவா? வேற என்ன ஏழை மக்களுக்கு தேவைப்படும், குடிக்க தண்ணி தேவைப்படும்ல, தண்ணி தேவைப்படுமா தேவைப்படாதா, அது வறுமை ஒழிக்கக்கூடிய ஒரு காரணம் தானே. ஜல் ஜீவன் மிஷன், ஜல் ஜீவன் திட்டம், ஜல் ஜீவன் மிஷன், ஜல் ஜீவன் திட்டம், டாப் வாட்டர் குழாய் நீர் வந்து அனைத்து வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் நீரை கொண்டு போய் சேர்க்கும் திட்டம் வந்து ஜல் ஜீவன் திட்டம். டாப் வாட்டர் கனெக்ஷன் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். பொதுவாகவே வாட்டர் உணவு நீரை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஸோ ஜல் சக்தி அபியான், ஜல் சக்தி அபியான் ரொம்ப முக்கியம். ஜல் சக்தி அபியான்னா நீர் மேலாண்மை திட்டம், ஜல் சக்தி அபியான். நம்ம இந்தியாவில் ஜல் சக்தி மினிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கஜேந்திர சிங்னு ஒருத்தவர், அவர் தான் ஜல் சக்தி அமைச்சகம், அவங்க தான் இன்சார்ஜ் இது ரெண்டுக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் அவங்க தான் இன்சார்ஜ், ஜல் சக்தி அமைச்சகம், ஜல் சக்தி அமைச்சகம், நீர் மேலாண்மை திட்டம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, அதை புரியுதா இல்லையா? ஜல் சக்தி அபியானும் ஜல் ஜீவன் மிஷனும் ரொம்ப முக்கியம், குடிநீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. ஓகேவா? குடிநீர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ரெண்டு திட்டம் மிகவும் அவசியமான முக்கியமான திட்டம். ஓகே? ஸோ இதை தாண்டி வந்து நேஷனல் வாட்டர் ட்ரிங்கிங் ப்ரோக்ராம் NWDP, தேசிய குடிநீர் திட்டம், தேசிய குடிநீர் திட்டம் நேஷனல் வாட்டர் ட்ரிங்கிங் ப்ரோக்ராம், இது வந்து எல்லா கிராமங்களிலும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நேஷனல் வாட்டர் ட்ரிங்கிங் ப்ரோக்ராம், ஓகேவா? நேஷனல் வாட்டர் ட்ரிங்கிங் ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுங்க, புரியுதா இல்லையா? அதே மாதிரி
குழந்தைகளை மேம்படுத்துவது, குழந்தைகள் கல்வியையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு ICDS ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தை மேம்பாடு திட்டம் இருக்கு. ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தை மேம்பாடு திட்டம் ICDS-னு ஒரு திட்டம், இது வந்து முக்கியமான ஒரு திட்டம், ஓகேவா? குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் ICDS, ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தை மேம்பாடு திட்டம். ஸோ பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமை ஒழிப்புன்னு கேட்டால் ஒரு 20 திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. வரிசையாக சரசர சரசர்னு எழுதலாங்க நீங்கள் வறுமை ஒழிக்கிறதுக்கு, ஓகேவா? போன பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், குரூப் டூ மெயின்ஸில் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்குமான திட்டங்கள் பற்றி பேசியிருப்பேன். பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கான திட்டங்களை பற்றி பேசியிருப்பேன். மன்ரேகாங்கிறது சட்டமும், அது திட்டம் ப்ளஸ் சட்டம். ஸோ எந்த சட்டம் வந்து வறுமை ஒழிக்கிறதுக்கான முக்கியமான சட்டம் பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பு சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 தான் முக்கியமான சட்டம், உணவை பாதுகாப்பு செய்வது, குழந்தைகளுக்கும் மகப்பேறு பெண்களை பாதுகாப்பு செய்வது. மகப்பேறு பெண்களுக்கு 6000 ரூபா வழங்குவாங்க, மெட்டர்னிட்டி உமனுக்கு வந்து 6000 ரூபா வழங்குவாங்க, ஓகேவா? இது வந்து முக்கியமான விஷயம் இந்த திட்டத்துக்கு. இல்லை, ஒரு குடும்பத்துக்கு சுமார் 20 கிலோகிராம் உணவு தானியங்கள் வழங்குவாங்க மாதம். 20 கிலோகிராம் உணவு தானியங்கள் ஒரு பர்டிகுலர் குடும்பத்துக்கு வழங்குவாங்க. வயது முதியோருக்கு இலவச உணவு தானியங்கள், ஓகேவா? ஓல்டேஜ் பீப்புளுக்கு இலவச உணவு தானியங்கள், இந்த சட்டத்தில் இருக்கிறத சொல்கிறேன். ஓல்டேஜ் பீப்புளுக்கு இலவச உணவு தானியங்கள், ஓகேவா? 20 கிலோகிராம் வந்து இது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் எந்த சட்டத்தில், உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. ஞாபகம் வச்சுங்க, ஃபுட்டு சேஃப்டி ஆக்ட் வேற, ஃபுட்டு செக்யூரிட்டி ஆக்ட் வேற, ரெண்டுமே உணவு பாதுகாப்பு தான் வரும். ஃபுட்டு சேஃப்டி ஆக்ட்ங்கிறது 2006, ஃபுட்டு உணவு பாதுகாப்பு சட்டம் 2006. இது வந்து உணவு நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ சவர்மா சாப்பிட்டு எல்லாமே பார்த்தீங்களா, இப்போ இழுத்து மூடிட்டாங்க பார்த்தீங்களா, சவர்மாவில் இப்போ உணவு சாப்பிட்றோம்ல, அந்த உணவு எந்த தரத்தில் இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு கூட சட்டம் 2006, ஓகேவா? பேஜில் பின்னால் ஏதோ பாக்கெட்டு லேஸ் பாக்கெட்லாம் பின்னாடி பார்ப்பீங்க, FSSAI இருக்கும், பார்த்துருக்கீங்களா? FSSAI அதாவது என்ன தெரியுமா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு அர்த்தம். ஃபுட்டு சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக சட்டம் வந்து 2006 வந்திருக்கும், இது வந்து 2011 வந்திருக்கும், ஓகேவா? சட்டம் 2006 வந்திருக்கும். இந்த ஃபுட்டு சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் அதன் தரம் சம்மந்தப்பட்ட அமைப்பு 2011 வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அன்புமணி ராமதாஸுங்க அல்ல, அவர் தான் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்திருப்பார், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது, உணவு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட திட்டங்கள், ஃபுட்டு சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது புரியுதா? ஸோ வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் நமக்கு தேவைப்படுமா, அதாவது இந்த மாதிரி விஷயத்தில் பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தில், ஓகேவா? உமன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பெண்களுக்கு எதிராக கூடிய பாலியல் வன்கொடுமைகள் தடுப்பதற்கு ஷி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஷி பாக்ஸ் பெண்கள் சம்மந்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு ஷி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பெண்கள் வந்து ஏதாவது பாலியல் வன்கொடுமை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அப்படின்னா, அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஷி பாக்ஸில் போய் நீங்கள் உங்கள் நேம், ஆஃபீஸ், யார், என்ன, உங்கள் வயசு என்ன, எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதை அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா டைரெக்டாக கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே விசாரிப்பாங்க. ஷி பாக்ஸ், ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க, ஷி பாக்ஸ் பெண்களின் பாலியல் வன்கொடுமையை தடுக்கக்கூடிய திட்டம். புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி பெண்களின் பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், பாலியல் வன்கொடுமை சட்டம் 2013. வேலை செய்யும் இடத்தில் பாலியல் வன்கொடுமை சட்டம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013, இது வந்து பெண்களுக்கு எதிராக கூடிய பாலியல் வன்கொடுமையை தடுக்கும் சட்டம். இதை தாண்டி இந்திய தண்டனை சட்டத்தில் பல செக்ஷன்கள் இருக்குது பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு. அது நீங்கள் சும்மா செக்ஷனாக எழுதணும் அவசியம் இல்லை, சும்மா குறிப்பாக குறிப்பிடலாம். பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு ஒரு குறிப்பு மாதிரி குறிப்பிடலாம், இதாக பெண்களை முன்னேற்றுவதற்கு. புரியுதா இல்லையா? ஸோ இதை தாண்டி வந்து கல்வி முன்னேற்றுவது, லிட்ரஸி திட்டம், கல்வி ஸ்கீம்ஸ், லிட்ரஸி ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா சார், அதாவது கல்வி திட்டங்கள் ஏதாவது இருக்கா, லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், ரீசெண்டாக, ஓகேவா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை, ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி நம்ம 10+2 அப்படின்னு இருக்குது, அதை மாறி, அதாவது அது இருக்கும் 5+3+3+2 ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில், 5+3+3+2, அதாவது 3-8 வயசு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தான் 8-11 வயசு குழந்தைகள் 3, 11-14, 14-16,
ஓகேவா 5 plus 3 plus 3 plus 2 னு சொல்லிட்டு கொண்டு வராங்க 3 ல இருந்து 8 வயசு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் சிலபஸ் மாதிரி போட்டு நடத்துவாங்க போல இது வந்து நிலவேல இருக்கு இன்னும் அது இம்ப்ளிமென்ட் பண்ணல தேசிய கல்வி கொள்கை கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல தான் இது உருவாக்கி இருக்காங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு பரிந்துரை செஞ்சிருக்காரு இங்க எப்படி ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி நம்ம மாநில கல்வி கொள்கை அது மாதிரி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தேசிய கல்வி கொள்கை இது ஒரு ஸ்கீம் அஞ்சாவது சேனல் படிக்கிற வரைக்கும் வட்டார மொழியில கத்துக்கலாம் ஹிந்தி மொழி கட்டாயம் இல்ல அஞ்சாவது சேனல் படிக்கிற வரைக்கும் வட்டார மொழியிலே தமிழ் லாங்குவேஜ் தான் தமிழ் கன்னடனா கன்னடம் அதிலே படிக்கலாம் சொல்றாங்க இந்த இந்த பாலிசியில ஆறாம் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒகேஷனல் லேர்னிங் அதாவது தொழில் கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க தொழில் கல்வி ஒகேஷனல் சப்ஜெக்ட் டெய்லரிங்கு ஓகேவா ஏதாவது இந்த ரோபோட்டிக் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதர ஸ்கில் டெவலப்மெண்ட்டு திறன் மேம்பாடு வந்து ஆறு வயசுக்கு மேலே வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த கல்வி கொள்கையில் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு எத்தனை டீச்சர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க ஒரு இலக்கு வச்சுருக்காங்க 30:1 ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க இந்த கல்விக் கொள்கையில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஓகேவா அதேமாதிரி அஞ்சாவது நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தேசிய ஆய்வு அமைப்புன்னு சொல்லிட்டு அமைக்க போகிறாங்களா ரிசர்ச் பண்ண போகிறாங்களா எஜுகேஷன் எப்படி போயிட்டுருக்கு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண போகிறாங்களா தேசிய ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஓகேவா நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதுமாதிரி டீச்சர் ட்ரைனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க டீச்சர் ட்ரைனிங் ஓகேவா அதாவது குவாலிட்டியான டீச்சர்ஸ் தகுதியான ஒரு ஆசிரியர்கள் உருவாக்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்களா தேசிய கல்விக் கொள்கையில் ஸோ இப்போதைக்கு வறுமை ஒழிக்கிறது பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 குடிநீர் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு 2-3 விஷயம் இதான் பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி அடுத்த கிளாஸில் இப்போ நம்ம பார்த்தது வந்து திட்டங்கள் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொன்னேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸுக்கு அது குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக மேத்ஸ் வரும் தமிழ் வரும் ஓகேவா இலக்கணம் பிளான் பண்ணுறோம் இலக்கணம் கிளாஸ் ஒரு டோட்டல் ஒரு ஷெடியூலாக பிளான் பண்ணுறோம் கூடிய சிகள் அதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ